உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு ஆக மக்கள் பணியாற்றுவார் அமைச்சர் மூர்த்தி பேட்டி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தென்மண்டல அளவிலான தலைவர் கிரிக்கெட் லீக் போட்டிகளை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் தென்மண்டல அளவிலான தலைவர் கிரிக்கெட் லீக் டிசிஎல் காலிறுதி அரையிறுதி போட்டிகள் நடைபெற்றது. போட்டியை டாஸ் போட்டும் கட்சியினர் பவுலிங் செய்ய பேட்டிங் செய்து பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். 16 அணிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் பங்கேற்கும். முதல் லீக் போட்டியில் மதுரையில் வடக்கு தெற்கு மாவட்ட அணி, மதுரை மாநகர் வடக்கு தெற்கு மாவட்ட அணி பங்கேற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வணிக வரித்துறை அமைச்சர் கூறியதாவது, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மூலம் சுமார் 3000 கோடிக்கு மேல் பதிவுகள் நடைபெற்று சுமார் 600 கோடிக்கும் மேலாக கட்டப்பட்டு வருகிறது. இதேபோல் அனைத்து துறைகளும் லாபத்தில் இயங்கும்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் மாண்புமிகு ஆக மாறி மக்கள் பணியாற்றுவார். வேளாண் துறை மானிய கோரிக்கை மூலம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க அறிவுறுத்தப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வரும் கழக தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருடந்தோறும் இளைஞரணியினுடைய சார்பில் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி தென்மண்டலத்தினுடைய சார்பில் நடைபெறுகிறது. முதலாவதாக மதுரை வடக்கு தெற்கும் மாநகர் வடக்கு தெற்கு மாவட்டங்கள் இந்த கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து இந்த மாவட்டங்களுடைய சார்பில் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே துவக்கவிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி மணிமாறன் அவர்கள், இது தென்மண்டலத்திலே நிச்சயமாக நம்முடைய மாவட்ட சார்பிலே இளைஞரணியினுடைய செயலாளர் சேப்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய உதயநிதி அவர்களுடைய பெயரில் இந்த சிறப்பாக நடத்துவதை இந்த தென்மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயம் கவி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் இங்கே வருவது ஆக இருந்தது, மதியம் வருவார், காலையில் திருநெல்வேலியிலே துவக்க இருக்கிறார். எனவே இந்த தென்மண்டலத்தில் நம்முடைய மதுரை மாவட்டம் முதலாவதாக மாநில அளவில் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நிச்சயமாக எதை எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர் தான் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் உதயநிதி அவர்கள். நிச்சயமாக வெகு விரைவிலே அவர் மாண்புமிகாக வருவார். இன்னும் மக்கள் பணியிலே ஆற்றுவதற்கு நம்முடைய தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து கழகப்பணி மட்டுமல்ல மக்கள் பணியும் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிலே ஒரு முன்னோடி உறுப்பினராக சிறப்பாக அந்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு இரவுகள் பாராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் இனி தமிழகம் முழுவதும் மக்கள் பணியை செய்வதற்கான வாய்ப்பு வெகு விரைவிலே வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அதிலேயும் மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதிக்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்கள் பணியாற்றுவார் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஏற்கனவே வணிக வரி பதிவுத்துறையில் ஏற்கனவே லாபத்தில் இயங்கிட்டு இருக்கு சார், இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் லாபத்தில் இயங்குறதுக்கான என்ன சாத்தியக்கூறுகள்? எல்லா துறையும் ஒரே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த துறையை பொறுத்தளவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வருவாயில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் 85%. இது வந்து வரியை வசூல் படித்து மக்களுக்கு பணி செய்வதற்காக பல்வேறு துறைக்கு வழங்கக்கூடிய துறை தான் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கொரோனா காலத்திலேயும் அதையும் வெள்ளப்பெருக்கு அதே போல் உள்ளாட்சி தேர்தல்களெல்லாம் கடந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரனுடைய சீரிய முயற்சியில் அவருடைய வழிகாட்டுதலினுடைய பெயரில் இந்த அளவிற்கு இந்த நிதி வந்திருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இதை விட நிச்சயமாக அதிகமான அளவில் எந்தவித குளறுபாடு இல்லாமல் எந்த தவறுகள் இல்லாமல் நிச்சயமாக
இந்த ஆண்டு இதை விட வரி வருவாய் உயர்த்தி காமிப்போம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக அந்த துறை அமைச்சரிடத்தில் கேட்டிருக்கிறோம். அவர் நிதிநிலைமைக்கு ஏற்ப பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு கேட்பதற்கு எந்த சூழ்நிலை இருக்கிறது என்பது தெரியவில்லை. நிச்சயமாக அடுத்த ஆண்டிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் அந்த பணி சுணக்கமாக இருந்து நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பின்னால், சோழவந்தானுடைய சட்டமன்ற உறுப்பினராக தம்பி வெங்கடேசன் அந்த பொறுப்பேற்றதற்கு பின்னால் பாதியிலே நின்ற பணியை முழுமையாக முடிப்பதற்கான பணி, ஆயத்த பணி வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு சில மாதங்களிலே அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை பத்திரப்பதிவு அந்த பணிகள்லாம் முடங்கி இருந்தது. அது இப்போ துரிதமாக நடந்துக்கிறதுனாலதான் வரி கூடுதலாக வந்திருக்கு, வருவாய் கூடியிருக்கு. அதே மாதிரி இனிமேல் வர கட்டணங்கள் உள்ளது, பால் மின்சாரம் எல்லாமே கூடும் சொல்லி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எது முடங்கி இருந்துச்சு, எது முடங்கி இருந்துச்சு? கொரோனா காலகட்டத்தில் பத்திரப்பதிவு இதுக்கெல்லாம் அவங்களுடைய காலத்தில் வந்து பதிவுத்துறை வந்து அது முறையாக செயல்படாமல் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து அந்த துறை இன்றைக்கு ஒரு வருவாயை அதிகமாக கடந்த ஆண்டை விட 3000 கோடி ரூபாய் இன்றைக்கு அதிகமாக வந்திருக்கிறது. அதே போல் வணிக வரித்துறை ஏறத்தாழ 9000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு கடந்த ஆண்டை விட இந்த அந்த துறையும் வருவாயை அரசுக்கு ஈட்டியிருக்கிறது என்று சொன்னால், இது மாண்புமிகு முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலுடைய அவருடைய சிறப்பான செயல்பாடினுடைய விளைவாக இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்திருக்கிறது. வருகிற காலங்களிலும் இது வருவாயை எங்கும் சிந்தாமல் சிதறாமல் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் நிச்சயமாக வரும். நிச்சயமாக இன்றைக்கு 11 மணி அளவில் நானும் நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் கொட்டிருக்கிறோம். இது 2 ஆண்டு காலம் கொரோனாவில் நம்முடைய சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெறாமல் இருந்தாலும் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து இன்றைக்கு 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவருடைய தலைமையில் கூட்டம் என்னென்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். சக்கரபாளி சொல்லியிருக்காங்க எல்லா தொகுதியிலையும் சிறுதானிய கிடங்கு கிடங்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம பகுதியில் பழங்கள் அதிகம், பல குளிர்பதன கிடங்கு நீண்ட நாள் கோரிக்கை, அது எப்போ சொல்லுங்கள்? அது வந்து வேளாண்மை துறையினுடைய மானிய கோரிக்கை வரும், அது ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். நம்ம இதில் வந்து இன்றைக்கி தென்மண்டலத்தின் சார்பில் இன்றைக்கு ஏற்றுமதி பொருளை முருங்கி செய்வதற்காக கடந்த ஆண்டு நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது இந்த தென் மாவட்டத்துக்கே நம்முடைய மதுரையைத்தான் தந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு தொழில் பங்காவராக இருக்கிறது. அதே போல் இங்கே கூடிய நம்முடைய பகுதியிலே வந்து தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை வந்து நிரந்தரமாக நடத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய கலையரங்கமும் கட்டுவதற்காக இப்படி முதலமைச்சர் படிப்படியாக மதுரையை வளர்ச்சியிலே மிகப்பெரிய அக்கறை கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லா துறையிலும் இருந்து அதனுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். ரேஷன் கடை புதிய கட்டிடங்கள் திறக்கப்படாமல், அதெல்லாம் உடனே திறக்க சொல்லுவோம். ரேஷன் கடை கட்டிடலாம் உடனே திறக்க சொல்லுவோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.